ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம டெட் நோட் அனிமியோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா செகண்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா சுத்தமாக புரியாதுன்னு சொல்ல முடியாது, புரியும் பட் கேரக்டர்ஸோட நேம் அதாவது கருத்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவங்கவா தெரியாது. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் எபிசோட் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட்டும் ரியூக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ரியூக் பார்த்தீங்கன்னா ரைட் கிட்ட தொணத்தொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ரைட் பார்த்திங்கன்னா வீட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணாமல் கிரிமினல்ஸோட நேமே எழுதிட்டு இருக்கான். ரியூக் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு உட்காந்து ஆப்பிளாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கதவு திறக்குது, அவங்க ரூமில் இருக்க கதவு தான். உள்ளேருந்து யார் வரான்னு பார்த்திங்கன்னா ரைட்டோட தங்கச்சி தான். அப்போ ரியூக் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன், என்னன்னா சப்போஸ் ரைட்டோட தங்கச்சி பார்த்திங்கன்னா அந்த டெட் நோட்டை தொட்டுட்டா இதுமே ரைட்டாக சிறீராமியத்திலிருந்து வந்த ரியூக்கை பார்க்க முடியாது, ரைட்டோட தங்கச்சியாக மட்டும்தான் பார்க்க முடியும். அதே இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது, ப்ரெஸ் மீட் கிடையாது ஒரு போலீஸ் மீட். ஏன்னா கிரிமினல்ஸ்லாம் இவ்வளோ பேர் ரெண்டே வாரத்தில் செத்துருக்காங்க. சொல்லப்போனால் 100க்கும் மேற்பட்ட கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா செத்துருக்காங்க. இது எப்படி செத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மர்டர் அதாவது யாராச்சும் கொலை பண்ணியிருக்காங்கன்னு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் டெத் அதாவது அவங்க செத்துருக்காங்க, ஏதாச்சும் சாப்பாட்டு இல்லைன்னா இது ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க எல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாத எக்கச்சக்க கேஸை எல் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கா. அதனால போலீஸு அவனும் ஒரு மெம்பர் மாதிரி வச்சுருக்கான். ஆனால் யாருமே எல்லோட ஒரிஜினல் நேம் யாருக்கும் தெரியாது, எல்லோட ஒரிஜினல் ஃபேஸை யாரும் பார்த்துட்டு கூட கிடையாது. ஏன்னா எல்லா மீட்டிங்க்கும் எல்லோட மேனேஜர் தான் வருவாங்க. அப்போ எல் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காது, என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேர்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை எல்லாத்தையும் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பனீஸ் பர்சன் தான். அதையும் பார்த்திங்கன்னா எல் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடு வீட்டுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி டெட் நோட்டை ஹைட் பண்ணி வைக்கிறது, மறைச்சி வைக்கிறதுங்கிறதுக்காண்டி ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த லாக்கை திறந்தோன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் டைரி தான் இருக்கும். அதுவும் ஒரு பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டக்குள்ளே அந்த பால் பாயிண்ட் பெண்ணோட நீடு மட்டும் உள்ளே விட்டோன்னா அது கீழே இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெட் நோட் இருக்கும். ஸோ அதை யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. சப்போஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு வகிக்கிறது என்னன்னா அந்த பாக்ஸை திறந்துருக்கிறது ஒரு 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே அந்த பாக்ஸை மூடிட்டாங்கன்னா அந்த டெட் நோட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் எந்த எவிடென்ஸும் கிடைக்காது, ஸோ ஈஸியாகவே தப்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்திங்கன்னா நம்மளோட ரைட் இருக்காங்க, அதாவது அந்த சீன் இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீரா அப்படிங்கிற ஒரு நிக்னேம் வைக்கிறாங்க. ஸோ அந்த பேரை வச்சு தான் இனிமேல் அந்த கீரை கூப்பிடுவாங்க, அதாவது ரைட்டை கூப்பிடுவாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ரைட்டும் இயக்கும் பார்த்துட்டு ரொம்பவே சிரிக்கிறாங்க. சிரிச்சதுக்கு நியூஸ் ஆன் பண்ணி அதாவது டிவி ஆன் பண்ணி பார்க்குறாங்க. டிவி ஆன் பண்ணி பார்த்தா டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா நான் தான் என்னோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா ரிண்டா அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் கிட்டத்தட்ட உன்னை பிடிச்சிட்டோம், நீ வந்து ஜப்பானில் தான் இருக்க, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வயசு 20க்கும் கம்மியாக தான் இருக்குங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அவனை சீக்கிரமாகவே பிடிச்சி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு ரைட் ரொம்பவே சிரிக்கிறான். அதுக்கடுத்து அங்கே இருக்க ஒரு பெண்ணை எடுத்து ரைட் பார்த்திங்கன்னா ரிண்டாவோட நேம் எழுதுகிறாரு. ரிண்டா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 40 செகண்ட்ஸ் கழிச்சு அங்கேயே செத்துக்கிறான். ஸோ அதுக்கடுத்து தான் தெரியுது டிவியில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஏர் கிடையாது, சும்மா ஒரு செட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆள் தான். அதுக்கடுத்து ஒரிஜினல் ஏர் பார்த்திங்கன்னா டிவியில் பேசுகிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. அதை பார்த்து ரியூக்கும் ரைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிக்காங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் பார்த்திங்கன்னா நான் உன்னை ஈஸியாக கொண்டுவேன் அப்படிங்கிறது. ஆனால் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோட நேமும் தெரியாது ஃபேஸும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டே ஆகு அதோ பேருன்னு அது கூட தெரியாது. இந்த இது டெட் நோட் அனிமியோட செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோட் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.